73வது ஸ்லோகம். அப்ரமத்தோ பவ த்யானாத் ஆத்யேஸ்மின் விவேசனம். குரு பிரமாண யுக்திப்யாம் ததோ ரூடதமோ பவேத். சத் என்ற பிரம்ம தத்துவத்திற்கும் ஆகாசம் என்ற சிருஷ்டிக்கும் உள்ள வேற்றுமை புரிந்து கொண்டும் மனதில் நிற்கவில்லை என்றால் என்ன காரணம் என்று மாணவனிடம் ஆசிரியர் கேட்பது போல் இங்கு கேட்டார். புத்தக அபி ந ரூடிம் யாதி. புத்தக என்றால் எனக்கு புரிந்துவிட்டது, ஆனால் புரிந்தது மனதில் நிற்கவில்லை. அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று மனதினுடைய சஞ்சலமான தன்மை, இனி ஒன்று புரிந்த விஷயத்திலேயே சந்தேகம். அனைகாக்ரியாத் சம்சயாத்வா என்று கேள்வி கேட்டார். இந்த இரண்டு காரணங்களினால் ஞானம் ஞான நிஷ்டையாவதற்கு தடையாக இருக்கும் என்று கூறினார். பிறகு அனைகாக்ரியமாக இருந்தால் என்ன உபாயம், மனதினுடைய சஞ்சல சுவாவத்தினால் புரிந்த அறிவில் நிற்க முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஆத்யே, ஆத்யே என்ற சொல் 73வது ஸ்லோகத்தில் இடையில் இருக்கின்றது. அப்ரமத்தோ பவ த்யானாத் ஆத்யே. ஆத்யே என்றால் ஆத்ய பிரதிபந்தே, முதலில் கூறிய பிரதிபந்தத்தில். இந்த இரண்டு தடைகள், அதில் முதலில் கூடிய தடை உனக்கு இருந்தால், முதலில் கூறியது என்றால் சென்ற ஸ்லோகத்தில் இரண்டு தடைகள் சொல்லப்பட்டது. அது முதலில் சொன்ன தடை அனைகாக்ரியம். அனைகாக்ரியம்னா மனதினுடைய சாஞ்சல்யம், எதையாவது மாறி மாறி நினைத்து கொண்டே இருத்தல் மனதினுடைய தன்மை. நாம் மனதிற்கு இதை செய் என்று சொன்னால் அதை செய்வதில்லை, மாறி மாறி நினைத்து கொண்டே இருக்கின்றது மனதினுடைய எண்ண ஓட்டங்கள், சஞ்சல புத்தி. ஆத்யே, அந்த தடை இருந்தால் அதற்கு என்ன உபாயம், அப்ரமத்தக பவ த்யானாத். தியானத்திலிருந்து தியானத்தில் தவறுதலை அடையக்கூடாது, அதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. தியானத்திலிருந்து அப்ரமத்தக என்றால் தவறுதலை அடையாமல் பவன இருக்க வேண்டும். இங்கு அப்ரமத்தகன கவனக்குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும். பிரமத்தகன கவனக்குறைவுடன் இருப்பது, அப்ரமத்தகன நீ கவனக்குறைவு இல்லாதவனாக இருக்க வேண்டும். இதனுடைய பொருள் என்னவென்றால் தியானம் என்ற சாதனையை தொடர்ந்து செய்ய வேண்டும். கொஞ்ச நாளைக்கு மேலே தியானத்தை விட்டுவிடக்கூடாது. அந்த சாதனையில் கவனமின்மையை இருக்க வேண்டாம்னா அந்த சாதனையை தொடர வேண்டும். நான் தான் வேதாந்தம் படிச்சிட்டேனே, எல்லாம் மித்தியாதானே, இனி எனக்கு தியானம் எதற்கு, இதெல்லாம் எப்போ சொல்லலாம்னா இந்த தடைகள் இல்லாத பொழுது. ஞான நிஷ்டை ஆனதற்கு பிறகு சொல்லலாம். நம்ம ஞான நிஷ்டை அடையாததற்கு முன் ஞான நிஷ்டன் என்ன செய்கின்றானோ அவனுக்கு ஒரு பூஜை கிடையாது, தியானம் கிடையாது, அதுபோல் எனக்கும் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா அவர்களுக்கு தியானத்தினுடைய அவசியம் இல்லை, பார்க்கிறதெல்லாம் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கிறார்கள். கோபம் கிடையாது, ராகம் கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது, நிந்தாஸ்துதியெல்லாம் ஒன்றாக இருக்கின்றது. பிறகு அவைகள் வந்து சுரூபமாக இருப்பதனால் அவர்களுக்கு அது சாதனை அல்ல. சாதகர்கள் தியானம் என்கின்ற சாதனையிலிருந்து தவறுதலை அடையக்கூடாது.
அல்லது தியானத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது தியானத்திற்கென்று சில தடைகள் எல்லாம் இருக்கு, அதில் கவனமாக இருக்க வேண்டும். நித்ரா வரலாம், உறக்கம் வரலாம், பிறகு வந்து கஷாயக, இப்படியெல்லாம் பல தடைகளெல்லாம் தியானத்திற்கு சொல்லப்பட்டுள்ளது. அதில் கவனமாக இருந்து தியானத்தை கவனமாக செய்ய வேண்டும். தியானத்தை கவனமாக செய்ய வேண்டும், ஏன்னா தியானம் செய்யும் பொழுதே சில தடைகள் வரலாம். பெரிய தடை, முதல்ல வர்ற தடை என்னென்னா தியானமே செய்யாமல் இருக்கிறது. பிறகு தியானம் செஞ்சாலும் சில தடைகள் வரலாம், அதுலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ தியானம் செய்யும் பொழுதும் கவனமாக இருக்கணும், தியானம் செய்யணுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி தியானம் என்றால் மனதை ஒருமுகப்படுத்த நம்ம செய்ய வேண்டிய டெய்லி ருட்டீன் பயிற்சியை செய்ய வேண்டும். இதை நம்ம பார்த்து முடித்தோம். இனி அடுத்தது அந்யஸ்மின் விவேச்சனம். அந்யஸ்மின் என்றால் இரண்டாவது தடை வரும் பொழுது. இரண்டாவது தடை என்ன? சம்சயாத்துவா, சந்தேகத்தினாலா என்று கேட்டார். அறிவில் நம்ம நிற்க முடியாமல் இருப்பதற்கு இனியொரு காரணம் சந்தேகத்தினாலா. அப்படி சந்தேகமாக இருந்தால் விவேச்சனம். விவேச்சனம் என்ற சொல்லுக்கு இங்கு மனனம் என்று பொருள். அந்த விவேச்சனத்தை தான் இரண்டாவது வரியில் விளக்குகின்றார். சரி, மனனம் எப்படி செய்வது? மனனம் விவேச்சனம் என்றால் என்ன? இரண்டாவது வரிக்கு வந்தால் குரு பிரமாண யுக்திப்யாம். இந்த குருங்கிறது விவேச்சனத்தோட சேர்த்துக்கணும். விவேச்சனம் குரு, விவேச்சனத்தை செய், மனனத்தை செய். எப்படி, எதன் துணை கொண்டு? பிரமாண யுக்திப்யாம், பிரமாணத்தின் துணை கொண்டும் யுக்தியினுடைய துணை கொண்டும். யுக்தினா தர்க்கம், தர்க்கத்தின் துணை கொண்டும். தர்க்கம்னா நம்மளுடைய சிந்தனையில் ஒரு ஆர்டர், லாஜிக்கல் திங்கிங் என்று சொல்லப்படுகிறது. லாஜிக்கல் திங்கிங் என்றால் நம்ம காரணகாரிய சம்பந்தத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்தல், குணதோஷத்தை ஆராய்ச்சி செய்தல், இதனுடைய நன்மை தீமைகளெல்லாம் என்ன என்று ஆராய்தல். அப்படி விசாரம் செய்யும் பொழுது சந்தேகமெல்லாம் நமக்கு நீங்கிவிடும். இப்போ பிரமாணத்தின் மூலமாகவும் யுக்தியின் மூலமாகவும், அல்லது பிரமாணத்துடன் கூடிய யுக்தியின் மூலமாகவும் விவேச்சனத்தை செய்ய வேண்டும். சரி, இந்த ரெண்டு சாதனையை மேற்கொண்டால் என்ன கிடைக்கும்? ததக ரூடதமக பவேத். ததக, இந்த சாதனையை தொடர்ந்து, இந்த சாதனைக்கு பிறகு, சாதனத்வய அனந்தரம், இந்த இரண்டு சாதனைக்கு பிறகு, ததக ரூடதமக பவேத். ரூடதமகன்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்கிறார். ரூடம்னா அதாவது ஒன்றி இருத்தல், ரூடதமகனா இந்த அறிவு முழுமையாக நிலை பெறுதல், பவேத் ஏற்படும். இப்போ ஒரு அறிவை நம்ம அடைந்தோம்னா அந்த அறிவு நமக்கு நிற்கவில்லை என்றால் நம்முடைய அறிவை வாங்கும் மனதில் இருக்கின்ற சஞ்சலமோ அல்லது அந்த அறிவில் இருக்கின்ற சந்தேகமாகவோ இருக்கலாம். அதற்காக இந்த ரெண்டு சாதனையை செய்து அந்த அறிவை நிலைப்படுத்த வேண்டும், ஞானத்தை ஞான நிஷ்டையாக்க வேண்டும். நம்ம வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கோம்? சத் ஆகாசத்தினுடைய விவேகத்தில் இருக்கின்றோம். சத்துங்கிற தத்துவத்தையும் ஆகாசங்கிற தத்துவமும் கலந்திருக்கின்றது, தர்ம தர்மி மாறி இருக்கின்றது. பொய்யான மித்யாவான ஆகாசம்தான் சத்தியமாகவும், அந்த சத்துங்கிறது ஏதோ ஆகாசத்திடம் இருக்கின்ற ஒரு குணமாகவும் இருக்கின்றது. அதை நம்ம பிரித்து இதுதான் ஆகாசம், இதுதான் சத்துன்னு பிரித்து அதனுடைய தன்மைகளை எல்லாம் அறிந்து அந்த அறிவில் நிலை பெற மனனம் நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை கூறினார். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 74. தியானான்மானாத் யுக்தி தோபி ரோடே பேதே வியத்ச
சதோகோம். ந கதாசித் வியத் சத்யம் சத்வஸ்து சித்ரவன் நச. இந்த ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் இந்த சாதனைகளை செய்து முடித்தால் மீண்டும் வீழ்ச்சி என்பதில்லை என்ற உறுதிமொழி கொடுக்கின்றார். என்ன ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம், ஞானம் வந்தால் போதும்னு நினச்சிட்டு சிரவணமெல்லாம் பண்ணி ஞானம் வந்தது, திடீர்னு அந்த ஞானம் நம்மை விட்டு சென்று விட்டது, பயன்படுவதில்லை. அதே போல் ஞான நிஷ்டை வந்தாலும் மீண்டும் அஜ்ஞான நிஷ்டை வந்துருமோன்னு ஒரு பயம். ஏன்னா ஒரு காலத்தில் அஜ்ஞானத்தில் நிஷ்டையோடு இருந்தோம், அந்த அஜ்ஞானம் மீண்டும் வந்து விடுமோ என்ற பயம் வேண்டாம் என்று சொல்கின்றார். ஞானம் நிலை பெற்று விட்டால் மீண்டும் நாம் அஜ்ஞானத்திலேயோ விபரீதத்திலேயோ வீழ்ந்து விட மாட்டோம் என்ற உறுதிமொழியை நமக்கு கொடுக்கின்றார். இந்த உறுதிமொழி எதற்குன்னா, அப்பொழுதுதான் ஞான நிஷ்டைக்காக நாம் முழு முயற்சியுடன் ஈடுபடுவோம். இல்லைன்னா அந்த சாதனையிலேயே சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதுலேயே சந்தேகம் வந்து விட்டால் அப்படி சந்தேகம் வரக்கூடாது. இதை ஒழுங்காக செய்தால் பிறகு மீண்டும் நாம் வீழ்ந்து விட மாட்டோம். சுதி பயம் இல்லை. சுதி பயம்னா எதை வாழ்க்கையில் அடைஞ்சாலும் வீழ்ந்துருவோங்கிற பயம் இருக்குது. எந்த பதவியை அடைஞ்சாலும் என்னென்னா எந்த நேரத்தில் வீழ்வோமோங்கிற பயம். எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் எந்த நேரத்தில் அதை நம்மை விட்டு போய்விடுமோன்னு பயம். இப்படி இந்த உலகத்தில் எதை அடைந்தாலும் அதனுடன் அந்த அளவுக்கு பயத்தையும் சேர்ந்து தான் அடைகிறோம். மனசில் உனக்கு எவ்வளவு கிலோ பயம்னு கேட்டார், கழுத்தில் எவ்வளவு கிலோ தங்கம் தொங்குதோ அவ்வளவு கிலோ பயமா, அவ்வளோதானே, ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு பயமும் கிடையாது. அப்படி நம்ம பயத்தினுடைய அளவு நம்ம எவ்வளவு பொருளை வச்சிருக்கிறோமோ அதனுடைய அளவு. அதே போல் எதை அடைஞ்சாலும் பயமும் சேர்ந்து வருதுன்னா, இந்த ஞானத்தை அடைஞ்சு ஞான பலனை அனுபவிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒருவர் நம்மை அவமானப்படுத்துகிறார், இந்த ஞான பலன் அப்போ நேராக வந்துடுது, சந்தோஷமாக இருக்கும். உடனே ஒரு மகிழ்ச்சி வருது, இந்த ஞானம் எனக்கு பலனை கொடுத்து விட்டது. பயம் வரலாமல்ல, எப்போது இந்த ஞானம் என்னை விட்டு போயிட்டா மீண்டும் நான் அதே ராகத்வேஷத்துக்கு சென்று விடுவேனே என்றால் அது இல்லை என்று இங்கு சொல்கின்றார். ஞானம் வந்தால், ஞான நிஷ்டையாகிவிட்டால் அதற்கு பிறகு அது நம்மை விட்டு செல்லாது. அதைத்தான் கூறுகின்றார். இங்கு மூன்று சாதனையையும் கூறுகின்றார். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதைத்தான் ஞான யோகம்னு சொல்கிறோம். இவைகளை முறையாக செய்துவிட்டால் பிறகு வந்து மீண்டும் நாம் அசத்தியத்தை அல்லது மித்யாவை சத்தியமாக பார்க்க மாட்டோம். ஸ்லோகத்திற்குள் சென்றால், தியானாத், தியானம்ங்கிறது நிதித்தியாசனம், மானம்ங்கிற வார்த்தை இருக்குது அது சிரவணம். மானம்னா பிரமாணத்தை பயன்படுத்துதல், பிரமாணத்தை பயன்படுத்துதல்னா சாஸ்திரத்தை கேட்டல், மான. யுக்தி தக அபி, இங்கே யுக்திங்கிறது மனநம். தியானாத் மானாத் யுக்தி தக அபி, தியானத்தின் மூலமாகவும் மானத்தின் மூலமாகவும் யுக்தியின் மூலமாகவும் இந்த மூன்று சாதனையின் மூலமாக. ஸ்லோகத்துக்காக மாறி மாறி இருக்குது. எப்படி ஆரம்பம்னா, முதல்ல மானம், பிறகு யுக்தி, பிறகு தியானம். மானம்னா பிரமாண விசாரம், பிரமாண விசாரத்தை தான் நம்ம சிரவணம்னு சொல்கிறோம். பிரமாணத்தை நம்ம பிரமாணத்துக்குள்ளே நாம் வீழ்தல். யுக்திங்கிறது அறிவுபூர்வமாக சிந்தித்து சந்தேகத்தை நீக்குதல். தியானம்னா சஞ்சலத்தை நீக்குதல். இந்த சாதனைகள் மூலமாக முதல் வரியில் கடைசி சொல் வியத் சதோகோ. வியத் என்றால் ஆகாசம், சத் என்றால் பரபிரம்ம. ஆகாசத்திற்கும் வியத்திற்கும் உள்ள பேதே ரூடே சதி,
பேதமானது ரூடியாகும் பொழுது, நிலை பெறும் பொழுது. வியத் சதோகோ என்றால் வியத்திற்கும் சத்திற்கும், ஆகாசத்திற்கும் சத்திற்கும் வேற்றுமையானது பேதம் ரூடே உறுதியாகும் பொழுது. அப்படி உறுதியாகிவிட்டால், உறுதியாகிற வரைக்கும் தான் ஆடிட்டுருக்கும், உறுதியாகிவிட்டால் ந கதாச்சித் வியத் சத்தியம். கதாச்சித் மீண்டும் எப்பொழுதும், எப்பொழுதும் எல்லாம் மறுபடி இந்த உறுதியானதற்கு பிறகு வியத் சத்தியம், வியத் வந்து சத்தியமாக, ந கதாச்சித் எப்பொழுதும் தோன்றாது. கதாச்சித் வியத் சத்தியம், வியத்தானது சத்தியமாக எப்பொழுதும் தோன்றாது. இங்கே வியத்துங்கிறதுலேருந்து உலகத்தை புரிஞ்சுக்கிறோம், இந்த உலகமே சத்தியம் என்று தோன்றாது. இங்கே கதாச்சித்னா மீண்டும் அப்படி தோன்றாது. சத் வஸ்து சித்ரவன் நச்ச, இந்த உலகம் வந்து சத்தியமாக தோன்றாது. பிறகு சத்தியமாக இருக்கின்ற வஸ்து அது மித்தியாவாக தோன்றி கொண்டிருக்குமானா, அப்படியும் தோன்றாதுன்னு சொல்கிறார். ரெண்டையும் சொல்கின்றார். சத்தியமாக தெரிஞ்சிட்ருக்கிற உலகம் சத்தியமாக தெரியாது, சத்தியமாக தெரியாதது சத்தியமாக தெரியும். அதாவது சத்வஸ்து, அடுத்த சொல் சத்வஸ்து, சத்தாக இருக்கின்ற வஸ்து சித்ரவத் நச்ச. சித்திரம்னா இந்த இடத்துல ஆகாசம்னு அர்த்தம். சித்திரம்னா உண்மையிலே ஹோல், ஓட்டைன்னு அர்த்தம், துவாரம். இந்த இடத்துல ஆகாசம் வியத். சித்ரவத் என்றால் ஆகாசத்தை போல நச்ச, காட்சி அளிக்காது. அதாவது சத் சத்தா தெரியும், வியத் வியத்தாக தெரியும். அதுதான் அதது அததுவாக தெரியும், மாறி தெரியாது. சத்து வஸ்து வியத்தை போல தெரியாது. ஏன்னா நம்ம என்ன அறியாமையில் இருக்கும்போது எப்படி நினச்சிட்ருக்கோம், உண்மை வந்து பொய்யாகவும் பொய்யை உண்மையாக நினச்சிட்ருக்கோம். அப்படி மாறி நமக்கு தெரியாது. சத் வஸ்து சித்ரவத் நச்ச, சத் வஸ்துவானது ஆகாசத்தை போன்று தெரியாது. இப்போ வந்து ஆகாசத்தை போல தெரிகின்றது, பொய்யாக தெரிந்து கொண்டிருக்கின்றது, அதனுடைய உண்மை தெரியவில்லை என்று மூன்று சாதனைகள் மூலமாக ஞான நிஷ்டை அடைந்தவன் மீண்டும் வீழ்ச்சி அடைவதில்லை. இனி அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 75. ந்யஸ்ய பாதி சதா வ்யோமம் நிஸ்தத்வோல்லேக பூர்வகம் சத்வஸ்த்வபி விபாத்யஸ்ய நிச்சித்ரத்வ புரஸ்ஸரம். எழுபத்தி ஐந்து 76 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் ஞானியினுடைய திருஷ்டி கூறப்படுகின்றது. ஞானி மனதில் இந்த ஆகாசத்தையும் சத்தையும் எப்படி பார்ப்பான், ஞானியினுடைய திருஷ்டி, ஞானினக திருஷ்டி. ஞான நிஷ்டையெல்லாம் அடைஞ்சவனுக்கு எப்படி இந்த உலகம் தெரியும். முதல் வரிக்கு சென்றால் ஞஸ்ய, ஞஸ்ய என்றால் ஞானிக்கு. இங்கே ஞகனாவே ஞானின்னு அர்த்தம். ஜானாதி இது ஞக, ஞகன ஞானி. அதுக்கு முன்னாடி பிரேவை போட்டால் பிரஜகங்கிறோம், ஸ்திரன்னு போட்டால் ஸ்திர பிரஜகன்னு சொல்கிறோம். அது ஞக, ஞக ஞஸ்ய ஞானிக்கு. பாதி விளங்குகின்றது, ஞானிக்கு தெரிகின்றது. என்ன ஞானிக்கு தெரியும்,
சதா எப்பொழுதும் தெரிகின்றது. எது தெரிகின்றதா? வியோம ஆகாசம். ஆகாசம் ஞானிக்கு எப்பொழுதும் எப்படி தெரிகின்றதுங்கிறது தான் வித்தியாசமே இருக்கு. அஞ்ஞானிக்கு இந்த உலகம் தெரியுது, ஞானிக்கு இந்த உலகம் தெரியுது. ஞானிக்கு எப்படி இந்த உலகம் தெரியுது, அஞ்ஞானிக்கு எப்படி இந்த உலகம் தெரியுது, அதுதான். தெரியறதுல வேற்றுமை கிடையாது, எப்படி தெரிகின்றதுங்கிறதுல தான் வேற்றுமையே இருக்கு. இப்போ ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஜெகத்பாதி இந்த உலகம் வந்து விளங்குகிறது. ஞானிக்கு எப்படி விளங்குகிறது, அதுதான் இங்கே முக்கியம். நிஸ்தத்துவ உள்ளேக பூர்வகம். சில புஸ்தகத்தில் பூர்வவத்துன்னு இருக்கலாம், அது தவறு, பூர்வகம். நிஸ்தத்துவ உள்ளேக பூர்வகம். இதனுடைய பொருள் என்னவென்றால், சுருக்கமாக சொன்னால் இந்த முழு பெரிய வார்த்தையினுடைய அர்த்தம் மித்தியாவாக. பிறகு எப்படி அந்த அர்த்தத்தை சொல்லுதுன்னு நம்ம சொல்லுக்குள்ளே போய் பார்ப்போம். இதனுடைய சாரமான பொருள் மித்தியாவாக தெரிகிறது. ஞானிக்கு ஆகாசம் தெரிகிறது, எப்படி? மித்தியாவாக தெரிகிறது. அஞ்ஞானிக்கு ஆகாசம் தெரிகிறது, எப்படி தெரிகிறது? சத்தியமாக தெரிகிறது, மித்தியாவாக தெரியவில்லை. இப்போ உதாரணமாக பானை இருக்குது, ஞானிக்கும் பானை தெரியுது, அஞ்ஞானிக்கும் பானை தெரியுது. ஆனால் ஞானிக்கு வந்து களிமண் தான் சத்தியம்னு அந்த பானை மித்தியாவாக தெரிகின்றது, அஞ்ஞானிக்கு அது தெரிவதில்லை. அதே போல் தங்கம் இருக்குது, நகை இருக்குது. தங்கம்ங்கிறது சத்தியம், அதிஷ்டானம். நகைங்கிறது வந்து அதில் இருக்கின்ற வெறும் நாம ரூபங்கள். ஞானிக்கு நகை தெரியுது, அஞ்ஞானிக்கு நகை தெரியுது, ஞானிக்கு மித்தியாவாக தெரிகின்றது. அதனால் என்னன்னா, நகை அருந்து விழுந்துடுதுன்னா ஞானி அழுக மாட்டான். காரணம் என்ன? தங்கம் அப்படியே தானே இருக்குது, ஃபார்ம் தானே மாறி இருக்குது. பிறகு வந்து அதே போல் காணல் நீர் பூமி, ரெண்டு பேர்த்துக்கும் பூமி தெரியுது. அஞ்ஞானிக்கும் நீர் தெரிகின்றது, ஞானிக்கும் நீர் தெரிகின்றது. ஞானிக்கு வெறும் தோற்றமாக தெரிகிறது. அப்படி இந்த ஆகாசம் மித்தியாவாக விளங்குகிறது. அது ஆகாசத்தை அவர் பார்க்கும் பொழுதே அதில் இருக்கின்ற மித்யாஸ்வரூபத்துடன் பார்க்கின்றார். அஞ்ஞானிக்கு அந்த மித்யாஸ்வரூபத்தை பார்க்க தெரியவில்லை. அந்த கருத்து தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இனி வித்யாரண்யர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். நிஸ்தத்துவம், நிஸ்தத்துவம்னா மித்தியான் அர்த்தம். நிஸ்தத்துவம் அசாரம்னு அர்த்தம். தத்துவம்னா சாரம், கண்டென்ட், அதாவது அதிஷ்டானம். நிஸ்தத்துவம்னா சாரமற்றது, அதாவது மித்தியா. உள்ளேகம் அப்படின்னா அந்த அறிவு தூண்டிவிடப்படுவது. உள்ளேக்கணம் அப்படின்னா தூண்டி விடுதல், மேலுக்கு வருதல், அது அப்படியே மேலே வெளிப்படுதல். உள்ளேக்கம் அதாவது தயிரை நம்ம கடைஞ்சோம்னா மேலே என்ன, மேலே அப்படியே மேலே வருது, வெண்ணெய் மேலே வர்றது போல. இவர் ஆகாசத்தை பார்க்கும் பொழுதே, ஆகாசங்கிறது நம்ம ஜெகத்துன்னு புரிஞ்சுக்கணும், எது மேலே வந்து எந்த புத்தி மேலே வருதான், நிஸ்தத்துவங்கிறது தனக்குள்ள மேலே வந்து பூர்வகம்னா அதை முன் வருகிறது, உள்ளேக்கம்னா அதை தூண்டிவிட்டு, பூர்வகம்னா அதுதான் முன்னாடி நிற்கிதான். ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல என்ன முன்னாடி நிற்கணும்னா, மித்தியா வந்திருக்கு வீட்டுக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது பேசுனா என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல எதையோ முன்னாடி நிறுத்தணுமா, அந்த நிஸ்தத்துவங்கிறத தூண்டிவிட்டு முன்னாடி நிறுத்த வேண்டியது எதுனா, ஏதோ மித்தியா சப்தம் வருகிறது. இப்படியே நம்ம அபியாசம் பண்ணோம்னா அவர்களை வந்து நம்ம வென்று விடலாம். ஒரு அம்மா அப்படி தான் சொன்னார்கள். கணவன் வந்து திட்டிகிட்டே இருந்தாங்களாம். எதுக்கு திட்டுறாங்கன்னா, இரிட்டேட் பண்ணுறதுக்கு. இந்த அம்மாவுக்குள்ளே இரிட்டேஷனே ஆகலையாம். அப்போ நினச்சிட்டா, நீ ஏமாந்துட்ட, எதுக்காக என்னை திட்ட நினச்சையோ அது நடைபெறவில்லை. அப்படி ஒவ்வொரு முறையும் விவகாரம் வரும்பொழுதும் எது முன்னாடி வந்து நிற்கணுமா,
எதை தூண்டி விட்டு முன்னாடி நிறுத்தணும், நிஸ்தத்துவம். இது வந்து அசாரம், இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. என்னை இந்த மாதிரி அவர்கள் நடத்துகிறார்கள், இப்படிப்பட்ட ஒப்பீனியன் வச்சுருக்காங்க, அதற்கும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு விவகாரத்திலும் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுதும் அது நிஸ்தத்துவமாக, நிஸ்தத்துவத்தை மேலே கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி ஞானிக்கு பாதி, ஞானிக்கு விளங்குகின்றது. பகவான் கீதையில் சொன்னது போல, யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, யாருக்கு வந்து இருளாக இருக்கோ அதில் ஞானி விழித்து கொண்டு இருக்கின்றான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மித்தியாங்கிற புத்தி அஞ்ஞானிக்கு இருளாக இருக்கின்றது, ஞானிக்கு வந்து அதை வெளிக்கொண்டு வந்து அதை முன்னாடி நிறுத்தி அதை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஞானி பார்க்கிறத அஞ்ஞானி பார்க்கல, அஞ்ஞானிவை இனி ஒன்று பார்த்துட்ருக்கான், அது சத்தியமாக பார்த்துட்ருக்கான், ஞானிக்கு அது சத்தியமாக இல்லை. அப்படி ஞானிக்கு இந்த ஆகாசம் அதனுடைய முக்கியமான சுரூபமாக நிஸ்தத்துவமாக அது வெளிப்பட்டு விளங்கிக் கொண்டு இருக்கின்றது. இது வந்து மித்தியாவை பார்க்கும் பொழுது, மித்தியா ஜெகத்தை பார்க்கும் பொழுது, ஜெகத்தை பார்க்கும்போது மித்தியாவை பார்க்கின்றான். சரி, தன்னுடைய சொரூபத்தை ஞானி நினைக்கும் பொழுது அது எப்படி விளங்குகின்றது, தன்னுடைய சத்ஸ்வரூபம் ஞானிக்கு எப்படி விளங்குகின்றது, அதை இரண்டாவது வரியில் சொல்கிறார். இப்போ முதல் வரியில் ஞானியினுடைய திருஷ்டி மித்தியாவாக இது விளங்குகின்றது, அஞ்ஞானிக்கு மித்தியாவாக விளங்கவில்லை, சத்தியமாக விளங்குகின்றது. ரெண்டாவது வரிக்கு வந்தால், சத்வஸ்து அபி விபாதி அஸ்ய அஸ்ய ஞஸ்ய, இந்த ஞானிக்கு விபாதி விளங்குகின்றது. இங்கே வேற விபாதின்னு போட்டார், அங்கேயாவது பாதினாரு, இங்கே நல்ல தெளிவாக விளங்குதான். எது சத்வஸ்து அபி, எப்படி மித்தியா பிரபஞ்சம் விளங்குதோ அதே போல சத்துவஸ்துவும் ஞானிக்கு விளங்குகின்றதாம். சத்வஸ்து அபி, அபி எதை குறிக்கின்றது, ஆகாசம் விளங்கியது, அதே போல இதுவும் விளங்குகின்றது. இது எப்படி விளங்குகின்றது, அஞ்ஞானிக்கும் சத்வஸ்து விளங்குகின்றது, ஏன்னா சத்வஸ்து இல்லாத இடம் கிடையாது. அஞ்ஞானி வந்து இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லும்போது இருக்குங்கிறத விடாமல் அவனால் சொல்ல முடியாது. அப்போ அஞ்ஞானிக்கும் விளங்குது, ஆனால் ஞானிக்கு எப்படி விளங்குகின்றது சத்வஸ்து. கடைசி சொல் நிச்சித்ரத்வ புரசரம். நிச்சித்ரத்வ புரசரம் என்றால் இந்த ஜெகத் இல்லாமல் விளங்குகின்றது, இந்த ஆகாசம் இல்லாமல் விளங்குகின்றது, கேவல சத்வஸ்துவை மட்டும் புரிந்து கொள்கின்றான். அஞ்ஞானிக்கு வந்து கலந்து விளங்குகிறது, ஆத்மா அனாத்மாவோட கலந்து அஞ்ஞானிக்கு விளங்குகிறது, ஞானிக்கு வந்து அனாத்மா கலக்காமல் ஆத்மா விளங்குகின்றது. இப்போ வந்து அஞ்ஞானி நான்னு சொல்கிறான், சொல்லும் பொழுது நான்கிறதுல சைத்தன்யம் இருக்குது, அறிவு இருக்குது, அது எப்படி விளங்குது, சரீரத்தோட கலந்து விளங்குகிறது. அவன் நான்னு சொல்லும் பொழுதே அந்த சைத்தன்யத்துக்கு வேறான உடலையும் கலந்து அவனுக்கு அந்த நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாக விளங்குது. ஆனால் ஞானிக்கு சரீரம் இல்லாமல் விளங்குகின்றது, அதைத்தான் இங்கே சொல்கின்றார். அதை வந்து ஆத்மானாத்மம் சொன்னால் நமக்கு சுலபமாக புரியும். இங்கே வந்து சத் ஆகாசம்னு சொல்கிறார், ஆகாசமே சூக்ஷமம், அதை வந்து உதாரணமாக இங்கே சொல்கின்றார். நிச்சித்ரத்வ புரசரம், இங்கே புரசரம்னு சொன்னாலும் பூர்வகம்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். புரசரம்னு அது முன்னாடி இருக்கான். எப்படின்னா சித்ரத்னா ஆகாசம், நிஸ் என்றால் இல்லாத, நிச்சித்ரத்வ புரஸ்சரம்னா ஆகாசம் இல்லாமல் வெறும் சத்து மட்டும் இருக்கின்றது. இதை நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா
அனாத்மா கலக்காத நிர்குணசத் அவனுக்கு விளங்குகின்றது, தெளிவாக புரிகின்றது. இவ்விதம் இந்த ஜெகத்தை பார்க்கும் பொழுது மித்யாவாக விளங்குகிறது, சத்துவஸ்துவை பார்க்கும் பொழுது இந்த ஜெகத் இல்லாமல் விளங்குகின்றது, வெறும் கேவலமான சத்துவஸ்து மட்டும் விளங்குகின்றது. விஷன் ஞானி எப்படி இந்த உலகத்தை பார்க்கின்றான், இதை நம்ம உதாரணத்தில் போட்டு பார்க்கணும். பார்த்து பார்த்து நம்ம இந்த கருத்து என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு பானை விஷயத்தில் நம்மெல்லாம் ஞானிகளாக தான் இருக்கோம். காரணம் என்னென்னா, பானை ஞாபகரூபம்னு சொல்லிடுறோம், ஆனால் வீட்டில் ஏதாவது பானை உடஞ்சதுன்னா கோபம் வந்துடுது, அல்லது வந்து ஏதாவது ஒரு குடமோ டம்ளாரோ கொஞ்சம் ஒடுங்கி போனாவே நம்ம ஒடுங்கின மாதிரி ஆயிடுறோம். அப்படின்னா என்ன ஆகும்னா நாமரூபத்தில் புத்தி போயாச்சுன்னு அர்த்தம். அப்படி இப்போ நமக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதில் நம்ம பார்க்கணும். இந்த குழந்தைகள் வந்து இந்த சர்க்கரையில் செய்யப்பட்ட விதவிதமான மிட்டாய்கள் இருக்கும், அல்லது வந்து ஒரே சாக்லேட் உள்ளே இருக்கும், ரேப்பர் தான் கலர் கலராக இருக்கும். அந்த குழந்தைகள் வந்து எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு ரகலை பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம ஞானிகளாக இருந்து குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், எந்த நீ கவரை சாப்பிட போகிறதில்லை. இல்லை சில குழந்தைகளுக்கு இந்த தோசை வந்து பிச்சு போட்டால் ரகலை வந்துடும், அது அப்படியே ஃபுல்லாக போடணுமா, உடனே நம்ம தத்துவம் பேசுவோம், நீ முழுமையாக சாப்பிட போகிறதில்லை, அதை பிச்சு பிச்சு தான் சாப்பிட போகிறேன், எல்லாம் கண்டென்ட்டு ஒன்று தான், தத்துவம் பேசுவோம். காரணம் என்னென்னா, நமக்கு வந்து அந்த தோசை எப்படி பாதி, அது எப்படி பாதி அப்படின்னு சொன்னால் நிஸ்தத்துவ உள்ளேக பூர்வகம், அதனுடைய மித்யா அந்த ஃபார்ம், அது எந்த ரூபத்தில் இருக்கோ அந்த ரூபம் மித்தியா. அங்கே புத்தியோடு அந்த கண்டென்ட்டை பார்க்குறோம், குழந்தைக்கு வந்து அந்த சாரத்தை விட்டுருது. அது நம்ம உளுந்து மாவு அரிசியைத்தான் சாப்பிட்றோங்கிறத விட்டுட்டு அந்த ஃபார்மை சாப்பிட முடியாது, இந்த ரவுண்டை சாப்பிட முடியுமா என்ன, சாப்பிட முடியாது, அதில் புத்தி சென்று விட்டது. அப்படி எதுலெல்லாம் நிஸ்தத்துவத்தை பார்க்குறோமோ அதை நம்ம நினச்சி எதில் பார்க்க முடியலையோ அதில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ரகலை வந்துடும், ஆர்கியூமெண்ட் வந்துடும், உடனே இதை நம்ம கொண்டு வந்து பார்க்கணும். இந்த வார்த்தைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன, நிஸ்தத்துவம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை என்று நம்ம வந்து இந்த நிஸ்தத்துவமாக பார்க்கும் பொழுது அது ஞானியினுடைய பார்வை. அதே போல் சத்துவஸ்துவ நம்முடைய சொரூபத்தை புரிஞ்சிக்கும் பொழுது இவைகளெல்லாம் இல்லாதவனான நான், பிரபஞ்சோபசமம், பிரபஞ்சம் இல்லாத நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஞானியினுடைய ஆத்ம அனாத்ம விஷயத்தில் இருக்கிற திருஷ்டியை சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஞானி அஞ்ஞானியை எப்படி பார்ப்பான் அதை சொல்கின்றார். அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு அஞ்ஞானிகளிடம் இவனுக்கு எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருக்கும், பாவனை இருக்கும். ஏன்னா ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னா உடனே எல்லா ஞானிகளும் நம்ம பக்கத்தில் வந்து விட மாட்டார்கள், அஞ்ஞானிகளோடு தான் வாழ்ந்தாகணும். அப்போ அந்த அஞ்ஞானிகளை எப்படி இவன் பார்க்கின்றான், அல்லது இவனே இவனுடைய அஞ்ஞான காலத்தை பார்க்கும் பொழுது இவனுக்குள்ள வர்ற ரெஸ்பான்ஸ் உணர்வு என்ன, அதை சொல்கின்றார். 76வது ஸ்லோகம். வாசனாயாம் ப்ரவ்ருத்தாயாம் வியத் சத்யத்வவாதினம் சன்மாத்ரா போத யுக்தம் ச த்ருஷ்ட்வா விஸ்மயதே புதக. முதல் பகுதியில் ஞான நிஷ்டை அடைந்தவனுக்கு என்று சொல்கின்றார். பொதுவாக வாசனைங்கிறது மனசில் இருக்கிற சம்ஸ்காரத்தை குறிக்கும், இந்த இடத்துல ஞானத்தை சொல்கின்றார். வாசனாயாம், இங்கே ஞானம்தான் வாசனையாக இருக்குது. எது வாசனை, நம்ம எதை உள்ளே தள்ளுறோமோ அது வாசனையாக மாறி விடுகிறது.
இந்த அறிவை விசாரம் பண்ணோம்னா அறிவு உள்ள சென்று விடுகிறது. அது சம்ஸ்காரமாக இருக்கின்றது. அந்த சம்ஸ்காரமாக இருக்கின்ற அறிவை இங்கு வாசனாயாம் என்று சொல்கின்றார். இந்த வாசனையானது பிரவிருத்தாயாம் நிலை பெறும் பொழுது, இந்த வாசனை நிலை பெற்றவர்களுக்கு, பிரவிருத்தகன விருத்தகன விருத்தி அடைகிறது, பிரவிருத்தகன உறுதி அடைதல். பொதுவாக வாசனைகளையெல்லாம் நீக்கணும்னு சொல்கிறோமே, இங்கே வாசனைகளையெல்லாம் உறுதி அடைந்தால்னு சொன்னால் என்ன பொருள்? இங்கு வந்து ஞான வாசனை, அத்வைத வாசனை. அதையும் சாஸ்திரத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அத்வைத வாசனை வர்றது வந்து அவ்வளவு சுலபம் அல்ல அப்படின்னு. வாசனாயாம் பிரவிருத்தாயாம் சத்தியாம், அதாவது ஆத்ம ஞானம் நிலை பெறும் பொழுது, அப்படி நிலை பெற்றவர்களுக்கு, அப்படி நிலை பெற்ற ஞானிகள் வந்து நிலை பெறும் பொழுது, அந்த ஞானிகள் இப்படிப்பட்டவர்களிடத்தில் என்ன பாவனை வைப்பார்கள்? இனி அஞ்ஞானியை வர்ணிக்கின்றார். வியத் சத்தியத்துவவாதீனம், வியத்தை சத்தியமாக புரிந்து கொண்டிருப்பவர்களிடம் இருப்பவர்களை பார்த்து இருப்பவர்களை, வியத்தன ஆகாசம், இது வந்து ஜெகத்துன்னு புரிந்து கொள்கின்றோம். சத்தியத்துவவாதீனம், அதை சத்தியமாக வாதித்து கொண்டிருப்பவர்கள். சில தப்பான கருத்தை புரிஞ்சிட்டா மட்டும் போதாது, அவங்க என்ன நினைக்கிறா, புரிஞ்சித்ததோடு நிற்காம வாதம் வேற செய்கிறார்கள். அதனால தானே கோபம் சில பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுது. தப்பான ஒன்றை மனசில் வச்சா போதாம, அது சரின்னு வேற சொன்னால் தானே எக்ஸ்ட்ரா கோபம் வருது. அப்படி இதை சத்தியம்னு இவங்க புரிஞ்சிட்டது மட்டும் இல்லாமல் வாதம் வேற பண்ணிக்கிறார்கள். சத்தியம்தான் என்று வியத்தை சத்தியம் என்று வாதம் செய்பவர்கள், இவர்கள் ஏன் இப்படி வாதம் செய்கிறார்கள்? இரண்டாவது வரியில் சன்மாத்திர அபோத யுக்தம் ச, சன்மாத்திரம் சத்ஸ்வரூபத்தை மட்டும், இந்த மாத்திரங்கிறது வியத்தை நீக்கிய சத்த மட்டும், அபோத யுக்தம் அறிவு இல்லாதவர்களை, போதம்னா ஞானம், அபோதம்னா ஞானம் அல்ல அறியாமை, யுக்தம்னா அறியாமையுடன் கூடியவர்கள், சத்தை மட்டும் புரிந்து கொள்கின்ற அறிவு இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட அறியாமையுடன் கூடியவர்களை திருஷ்டுவா பார்த்து, இந்த அஞ்ஞானியை பார்த்து, இப்படிப்பட்ட அஞ்ஞானியை பார்த்து, புதக ஞானியானவன் விஸ்மயதே ஆச்சரியப்படுகின்றான். ஆச்சரியமாக இருக்க அவர்களை பார்த்து, விஸ்மயதேனா அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த வியை எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்மயதேனா சிரிக்கிறான்னு அர்த்தம். ஒரு வி போடுறதுனால ஆச்சரியமாக சிரிக்கின்றான். என்னுடைய அர்த்தம் என்னென்னா, போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க முன்னாடி நம்ம சிரிக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. இவன் வந்து சிரிக்கின்றான்னு சொன்ன இதனுடைய பொருள், அதாவது ஒருவர் வந்து காலையில் 7-8 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தார் வீட்டில், பிறகு அவருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துடுது. சூரியோதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு ஒரு ஞானோதயம். அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு 4-5 எந்திரிக்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 8 மணிக்கு தான் எந்திரிப்பார். பிறகு வந்து இவரே 8-னா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவார்கள்? இவரைத்தானே பின்பற்றுவார்கள். அப்படி இவருக்கு ஞானோதயம் வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டார், நீ என்ன இவ்வளோ நேரம் தூங்குறேன்னு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அதுதான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இவர் மாறிய உடன் இவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் மாறணும்னு எதிர்பார்ப்பார். அது இயற்கை. ஒருவர் ஆடம்பரமாக செலவு பண்ணிகிட்ருக்கார், அதை நிறுத்தின உடனே இவரோடு சேர்ந்து இருக்கிறவங்களும் அந்த பழக்கம் பழகியிருப்பாங்கள்ல, அதையும் நிறுத்தணும்னு விரும்புவார். என்றைக்குமே நம்ம நிறுத்தினதே மேலே வந்ததே பெரிய பாடு. நம்ம என்ன தவம் பண்ணமோ அதே தவத்தை அவங்களும் செய்திருந்தால் தான் அந்த சக்தியை அடைய முடியும். ஆகவே நம்ம ஒரு பக்குவத்தை அடைஞ்சவுடன் அது நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் எதிர்பார்க்கிறது ஒரு சுபாவமான தோஷம், இயற்கை. அது நம்ம இடத்துல வர்ற தவறு, அதை எதிர்பார்ப்போம். அதை எதிர்பார்க்க கூடாது.
அப்படி அது நடக்கவில்லைன்னா உடனே வெறுப்பு நமக்கு வரும், அவர்கள் மீது துவேஷம் நமக்கு வந்துடும், நீ இப்படி இல்லைன்னு குறை சொல்லுவோம். எந்த விஷயத்தில் மற்றவங்கள் மீது வெறுப்பு வந்து குறை சொல்கிறோமோ அதே தவிர ஒரு காலத்தில் நம்ம பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு பண்ணலையேனா போன விரைவிலையாவது பண்ணியிருப்போம். ஒரு காலத்தில் அதே தப்பு, அதே அஞ்ஞானம், அதே சொற்களோடு பேசிட்டு வாழ்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு ஏதோ பகவானுடைய அனுகிரகம் அப்படி இல்லை, நம்ம சந்தோஷம்தான். ஆனால் சுற்றி இருப்பவர்களிடம் எதிர்பார்ப்போம். இங்கே அதை சொல்கிறார், அப்படி எதிர்பார்க்க கூடாது. இந்த ஞானி ஞான நிஷ்டையானவுடன் அவர்கள் மீது வெறுப்பு வராது, ஏற்றுக்கொள்வான், அக்செப்டன்ஸ் வரும். மற்றவங்களுடைய இக்னோரன்ஸ், அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், ஏற்றுக்கொள்வதுன்னா அங்கீகரிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, தப்புன்னு ஏற்றுக்கிறோம், சரின்னு ஏற்றுக்கின்றோம். அப்படி ஞானி அஞ்ஞானிகளை பார்த்து ஏளனமாக சொல்கிறதோ வெறுக்கிறதோ அல்லது நீங்கள்லாம் பந்தப்பட்டவர்கள் நான்லாம் இப்போ முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி பெருமைப்படுறதோ கர்வமோ ஒன்றும் கிடையாதான். ஆச்சரியம் என்றால் உதாசீனம்னு அர்த்தம். இந்த ஆச்சரியங்கிறதுக்கு கண்டுக்காமல் இருக்கிறது, பேசாமல் விட்டுறது, அதான் அதான் இதனுடைய சாரம், உதாசீனமாக இருப்பான். அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் அப்படி தானே இருந்தேன், கொஞ்சம் அல்லது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படித்தானே நானும் இருந்தேன். இன்னைக்கு அந்த லெவலில் அவர்கள் இருக்கின்றார்கள், இருக்கட்டுமே என்று டோட்டல் அக்செப்டன்ஸ், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். யார் அஞ்ஞானிகளை, இங்கே வித்யாரண்யர் ஒரு பொடி வச்சிருக்கார், இப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் வாசனாயாம் பிரவருத்தாயாம், ஞானிக்கு ஞான நிஷ்ட வரணும், ஞான நிஷ்ட வர்ற வரைக்கும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் அக்செப்டன்ஸ், நான் அக்செப்டன்ஸ்லேருந்து வர்றது ரகலை தான். ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் சில சஞ்சரவுகள், ஆர்கியூமெண்ட் எல்லாம் வந்துட்டுருக்கும். அப்படி இப்படிப்பட்ட ஞானத்தை அடைஞ்சு அந்த ஞானத்தில் நம்ம நிலை பெற்றால் அந்த நிலை பெற்ற ஞானிகள் அஞ்ஞானிகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், உதாசீனனாக இருக்கின்றார்கள். அவங்களை இவங்க கண்டனம் பண்ணுறதில்லை, நிஷேதமும் கிடையாது, ரிஜெக்ட் பண்ணுறதும் இல்லை அல்லது அக்செப்ட் பண்ணுறதும் இல்லை, விட்டு விடுகிறார்கள். இது ரொம்ப, இதுக்கு நல்ல பக்குவம் வேணும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு, ஏன்னா ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் உழப்பிட்டு நம்ம துக்கப்பட மாட்டோம். அவர்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை பேசி கொண்டிருப்பார்கள், துயரப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா ஒன்றும் ஆச்சரியப்படலாம் அல்லது அந்த வியை எடுத்துட்டு ஸ்மயதே, அது மனசுக்குள்ளே சிரிச்சுக்கலாம். வெளியே காட்டி சிரித்தோம்னா அவருக்கு கோபம் வந்துடும், அதனால் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கலாம். அதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது, திருத்தவும் முடியாது. திருத்த முயற்சி பண்ணால் அவர்கள் உங்களை திருத்த முயற்சி செய்வார்கள், அப்போ ரெண்டு பேர்த்துக்கு ரகலை தான் வரும். அப்படி ஞானி அஞ்ஞானிகளை ஏற்று கொள்கின்றான், அதுதான் இதனுடைய மைய கருத்து. இப்படி 75-76 இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் ஞானியினுடைய விஷன், மற்றவங்களை அவன் எப்படி புரிந்து கொள்கின்றான், எப்படி பொருள்படுத்துகின்றான்னு சொன்னார். இனி நாம் 77வது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். சத்யத்வே ச வாசிதே ந்யாயேன வாய்வாதேஹே சத்வஸ்து ப்ரவிவிச்யதாம். இந்த அத்தியாயமே பஞ்சபூத விவேகத்தை பற்றிய கூறுகின்ற அத்தியாயம். ஆரம்பத்தில் பஞ்சபூதங்களினுடைய தன்மைகள் சொல்லப்பட்டது, சிறிய விசாரம் செய்யப்பட்டது. சதேவ சௌமியதமக்ராசீர்த்துங்கிற வாக்கியத்தை மையமாக கொண்டு இப்பொழுது ஆகாசத்தை இதுவரை எடுத்து கொள்ளப்பட்டு ஆகாசத்தினுடைய தன்மை கூறப்பட்டு
அவகாசம் சப்தகுணம் எல்லாம் கூறப்பட்டு சத்துடன் கலந்து இருப்பதாக சொல்லி சத்திலிருந்து ஆகாசத்தை பிரிக்க வேண்டும். ஆகாசம் மித்யா, சத்தானது சத்தியம்னு சொன்னார். இதே போல மற்ற பூதங்களிடமும் விசாரம் செய்ய வேண்டும் என்று இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். 77வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 98வது ஸ்லோகம் வரை மற்ற 4 பூதங்களை பற்றிய விசாரம். இதில் ஆரம்பித்து 98வது ஸ்லோகம் வரை மற்ற 4 பூத விசாரம், ஆகாச விசாரம் இதோடு முடிவடைகின்றது. என்ன செய்கின்றார், இந்த ஆகாசத்தை எப்படி விசாரம் பண்ணமோ அதுபோலதான் மற்ற பூதங்களிலும் விசாரம் செய்ய வேண்டும்னு அறிமுகப்படுத்துகின்றார். பிறகு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து மீண்டும் ஒவ்வொரு பூதமாக எடுத்துக்கொள்வார். ஆகாசத்துக்கு பிறகு இனி வாயுவை எடுத்துக்கொள்வார், அப்படி ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வார். அதற்கு இங்கு அறிமுகம் செய்கின்றார். இந்த அறிமுகத்தில் ஆகாச விசாரத்தை முடிவுரை செய்து இந்த பேட்டர்ன், இந்த விதத்தை மற்ற பூதங்களிலும் அப்ளை பண்ணணும்னு சொல்கின்றார். இந்த ஆகாசத்தில் என்ன விசாரம் பண்ணமோ இதே போலதான் மற்ற பூதங்களிலும் விசாரத்தை மேற்கொண்டு அந்தந்த பூதங்களை பிரித்து சத்துவஸ்துவை மட்டும் நாம் வைத்திருக்க வேண்டும்னு சொல்கின்றார். இப்போ இந்த 77 ஆகாச பூதத்தினுடைய முடிவுரை, இந்த விசாரத்தினுடைய அமைப்பை, இந்த பேட்டர்னை இப்போ லாங்குவேஜில் சொல்லணும்னா சாஃப்ட்வேர்னு சொல்லணும், இந்த ஆகாசத்தினுடைய சாஃப்ட்வேரை மற்றதுலேயும் அப்ளை பண்ணுங்க, இதை இதே பேட்டர்னை வந்து பயன்படுத்துங்கள், மற்ற பூதத்திலும் போடுங்க, சரியாக டேலியாகி வரும்னு சொல்கிறார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஏவம் இவ்விதம் ஆகாசமித்யாத்துவே, இப்போ நம்ம செய்த விசாரப்படி ஆகாச மித்யாத்துவே, ஆகாசத்தை மித்யாத்துவம் என்றும் ஆகாசத்தை மித்யா என்றும், பிறகு சத் சத்தியத்துவேச்ச, சத் என்றால் சத் பிரம்மத்தை, சத்தியத்துவே சத்தியமாக உண்மையாக மெய்ப்பொருளாக வஸ்துவாக வாசிதே, வாசிதே என்றால் மனதிற்குள் நிலைப்படுத்திய பின், ஆகாசத்தினுடைய மித்தியா என்ற தன்மையையும் சத்தினுடைய சத்தியமாக இருக்கின்ற தன்மையையும் வாசிதே, வாசிதேனா மனசுக்குள்ள நல்லா உள்ள போற வரைக்கும் இறக்கியதற்கு பின், வாசிதே என்றால் ஜெனித திருட சம்ஸ்கார அவதி, ஜெனிதம்னா உற்பத்தி ஆகணுமா, திருட சம்ஸ்காரம், சம்ஸ்காரம் திருடமாகின்ற வரை, அவதினா அதுவரை, ஜெனித திருட சம்ஸ்கார அவதி அனுசந்திதே சதி, அனுசந்தானம் செய்து, அனுசந்தானம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதையவே செய்கிறது, அதுக்கு பேர் அனுசந்தானம், மீண்டும் மீண்டும் திருப்பி செய்வதற்கு பெயர் அபியாசம் அல்லது அனுசந்தானம். ஒரு வாசனை நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும், ஒன்றில் வந்து நமக்கு வாசனை வந்து அதில் ரூடியாகணும்னா அதுக்கு தான் அபியாசம் அனுசந்தானம், திரும்ப திரும்ப செய்தல். இப்போ சாஸ்திரம் கேட்கறதுலேயும் கூட அனுசந்தானம் இருக்கு, திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது தான் நமக்கு உள்ளே போய் நமக்கு நன்கு பதிகின்றது. அப்படி பதியும் வரை, எது பதியணும், ஆகாச மித்யாத்துவே சத் சத்தியத்துவேச்ச, ஆகாசத்தின் மித்யாத்துவமும் சத்தினுடைய சத்தியத்துவமும் பதியும் வரை நம்ம வந்து சாதனையில் ஈடுபட்டு பிறகு என்ன செய்ய வேண்டுமாம், நியாயேன அனேன, அனேன நியாயேன, இந்த முறைப்படியே, இங்கு நியாயம் என்றால் விசார பிரகாரம், விசாரத்தினுடைய பிரகாரம் தான் இங்கு நியாயம், இங்கு செய்த விசாரத்தின் அடிப்படையில், இதே விசாரத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டும், இந்த விசார பேட்டனை வச்சுட்டு வாய் வா தேகே, வாயு முதலியவைகளிலிருந்து, வாயு ஆதி, ஆதினா வாயு அக்னி நீர்
பூமி ஆகிய மற்ற நான்கு பூதங்கள், வாயு முதலிய பூதங்களிலிருந்து, வாயு முதலிய பூதங்களிலிருந்து சத்வஸ்து, சத்வஸ்துவை, சத்தாக இருக்கின்ற பொருளை. நம்ம வந்து பரம்பொருள் மெய்ப்பொருள்னெல்லாம் சொல்லுவோம் அல்லவா, இந்த மெய்ப்பொருள்ங்கிறதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் சத் வஸ்து, வஸ்துனா பொருள், மெய் அப்படின்னா சத். இந்த சத்து வஸ்துவை தான் மெய்ப்பொருள்னு தமிழில் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார்கள். பொருள்னா வஸ்து, சத்துனா மெய். இப்போ மெய்ப்பொருளை, மெய்ப்பொருளானது அதாவது வாயு முதலியவைகளிலிருந்து மெய்ப்பொருளானது சத்வஸ்துவானது பிரவிவிச்சியதாம், பிரிக்கப்படட்டும். பிரவிவிச்சியதனா வேற்றுமை செய்யப்படுத்தப்படட்டும், வேறுபடுத்தப்படட்டும். சாதகைஹி, சாதகர்களான நம்மால், அஸ்மாபிஹி, சத்வஸ்துவானது பிரிக்கப்படட்டும். எதிலிருந்து? வாயு முதலியவைகளிலிருந்து. எப்படினா இதே நியாயத்தின் மூலமாக. எதே, எந்த நியாயம்? ஆகாசத்துக்கும் சத்துக்கும் என்ன செய்தமோ அதே பேட்டர்ன், அதே நியாயத்தின் மூலமாக இங்கு சத்து வஸ்துவானது பிரிக்கப்படட்டும். அப்படி சொன்னதிலிருந்தே என்ன தெரிகின்றது? மற்ற பூதங்களும் சத்தோட கலந்து விட்டது. எப்படி ஆகாசம் சத்தில் கலந்து தர்ம தர்மி மாறியிருக்கோ, அதே போல் எல்லா பூதங்களும் என்னாயிடுது? சத்துவஸ்துல கலந்து விட்டது. வாயு இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல வாயுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஏதோ இருக்கிற வாயு இல்லாத வாயுன்னு சொல்கிறது போல வாயுக்கு அஜெக்டிவ் இருக்கிறதுங்கிற மாதிரி ஆகிவிட்டது. அதே போல் அக்னி இருக்கின்றதுங்கிற விஷயங்கள் எல்லாம் என்னாகிவிட்டது? பூதங்கள் அஜெக்டிவாக இருக்கிறது நவுனா மாதிரி சத்து வந்து ஒரு விசேஷணத்தை போல ஆகிவிட்டது. அதை நாம் பிரிக்க வேண்டும் என்று அடுத்த பூத விசாரத்திற்கு இங்கு அறிமுகம் செய்கின்றார். இப்போ இங்கு ஆரம்பித்து இனி 98 வரைக்கும் இந்த தான் பூத விசாரம்தான். பிறகு கடைசி பகுதிகளில் இவர் முடிவுரை செய்ய போகிறார். மீண்டும் அந்த மித்யாவுக்கு லட்சணத்தை எல்லாம் சொல்லி முடிவுரை செய்ய போகின்றார். இனி நாம் அடுத்த பூத விசாரத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்த 78வது ஸ்லோகம். மாயாதத்ரைகதேசகம் வியத்தத்ராப்யேகதேஶ கதோ வாயு ப்ரகல்பிதஹ. இந்த 78வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 86வது ஸ்லோகம் வரை வாயு விசாரம், வாயுவை எடுத்துக் கொள்கின்றார். 78 ஆரம்பித்து 86 வரைக்கும் வாயு, பிறகு மற்ற பூதங்கள் எல்லாம் 98 முடிச்சிருவார், ரொம்ப குயிக்காக போயிடுவார். இங்கே வாயு விஷயத்திலையும் ஆகாச விஷயத்தில் எப்படியெல்லாம் விசாரம் பண்ணமோ அதையெல்லாம் விட்டு விடுகின்றார். அந்த நியாயத்தை இங்கே பயன்படுத்த சொல்லி விடுகின்றார். ஆனால் இந்த இடத்துல சில பூர்வபக்ஷங்கள் எல்லாம் வருகின்றது, சில சந்தேகங்கள் எல்லாம் வருகின்றது. ஆகவே கொஞ்சம் அதிக ஸ்லோகங்களில் வாயுவை பற்றிய விசாரத்தை இங்கு செய்கின்றார். இப்போ இங்கு வந்து இனிமேல் வாயுவில் இருக்கும். இதுவரைக்கும் ஆகாசத்தில் இருந்தோம், மேலே இருந்தோம், ரொம்ப தூரம் மொதந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து வாயுவோடு போக போகிறோம். அப்படியே காற்றில் இருக்கோம் கொஞ்சம் நேரம், பிறகு நெருப்பில் விழுக போகிறோம், பிறகு நீர், பிறகு பூமி, அப்படி வரிசையாக வரப்போகின்றோம். இந்த விசாரமெல்லாம் வேறு எந்த இடத்துலையும் எந்த நூல்லையும் நமக்கு கிடைக்காது. பூதங்களை பற்றி எல்லாம் இப்படி நுண்ணிய கருத்துக்கள் எல்லாம் பஞ்சதசியில் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி பஞ்சதசியில் மட்டும் எந்த டாபிக் அவர் டீல் பண்ணுறாரோ அந்த ஞானம் உபனிஷத்து விசாரத்திலேயோ கீத வகுப்புலேயோ வேறு இடத்துலையோ நமக்கு கிடைக்காது. அப்படி சில நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் இவர் சொல்லி கொண்டு வருகின்றார். ஆகாசத்துக்கே 2 லட்சணம் இருக்குதுன்னு இங்கே தான் நம்ம படிச்சிருக்கோம். அவகாசத்தை கொடுக்கறது சப்த குணம். அப்படி சில நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் கூற இருக்கின்றார். இனி இந்த ஸ்லோகத்திற்குள் சென்றால்,
இங்கு இவர் எப்படி டெவலப் செய்கின்றார், எப்படி இதை எடுத்துக்கொள்கிறார்னு சொன்னால், சத்து வஸ்து அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் பூர்ணமாக இருக்குது. அந்த சத்து வஸ்துவின் மீது மாயா என்ற ஒரு தத்துவம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ சத்து வஸ்து இருக்குது, அதுதான் பூர்ணம், வரையறுக்கப்படாத ஒரே ஒரு வஸ்து. அதன் மீது என்ன இருக்குன்னா மாயா இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு விசாரத்தை இவர் செய்து வச்சுருக்கார், அந்த பேட்டர்னை இங்கே பயன்படுத்துகிறார். என்ன விசாரம் என்றால், மாயை சத்து வஸ்துவில் பூர்ணமாக வியாபிக்குதா அல்லது கொஞ்சந்தான் இருக்கா, ஒரு பகுதி தானான்னு ஒரு விசாரம் நடைபெற்றது. ஞாபகம் இருக்கோ, மனசுக்குள்ளே ஒரு பகுதியில் இருக்குது. நாம் என்ன பார்த்தோம், திரிபாதஸ்ய ஊர்துவம் திவி, அந்த விசாரமெல்லாம் பண்ணி என்ன சொன்னார், மாயை வந்து இந்த ஜெகத்தும் மாயையும் அந்த பிரம்மனுடைய கால் பகுதி தான், ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த பிரம்மத்தினுடைய ஒரு சிறிய அம்சம்தான் இதுன்னு சொன்னார். அதையெல்லாம் நிலைநாட்டினார். நிலைநாட்டி தான் இந்த விசாரமே புரிஞ்சிக்காத வரைக்கும் தான், கொஞ்சம் புரியாத பொழுது இப்படியெல்லாம் நம்ம வந்து பாதம்னெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னுலாம் சொன்னார். இப்போ அந்த நியாயத்தை இங்கே பயன்படுத்தி சொல்கிறார், சத்து வஸ்துவில் ஒரு பகுதியில் தான் மாயை இருக்குது. இப்போ மாயையினுடைய வியாபித்துவம் எவ்வளவுனா, சத்து வஸ்துவில் ஒரு பகுதியில் மாயை வியாபிச்சிருக்கு. பிறகு என்ன சொல்கிறார், அந்த மாயையிலிருந்து என்ன வந்திருக்கு, ஆகாசம் வந்துள்ளது. இப்போ சத்திலிருந்து வந்த மாயை ஓரளவு தான் வியாபிக்குது, கொஞ்சம் தான் வியாபிச்சிருக்கு. ஏன்னா சத்தினுடைய ஒரு பகுதியில் தானே மாயை இருக்குது. இனி அந்த மாயை எவ்வளவோ வியாபிச்சிருக்கு, அந்த மாயையினுடைய ஒரு பகுதியிலிருந்து வந்தது தான் ஆகாசம். இப்போ ஆகாசம் எப்படின்னா மாயையினுடைய ஒரு லிட்டில் போர்ஷன், ஒரு பகுதி. சத்தினுடைய ஒரு அம்சம்தான் மாயை, அந்த மாயையிலிருந்து வந்த ஒரு அம்சம்தான் என்னன்னா ஆகாசம். இப்போ என்ன சொல்ல போகிறார், அந்த ஆகாசத்திலிருந்து ஒரு அம்சம்தான் வாயு, அப்படி வாயுவை எடுக்கிறார். இப்போ வாயு அப்போ எங்கே இருக்குன்னா, வாயு வந்து ஆகாசத்திலிருந்து ஒரு அம்சம்தான் வாயு, அப்படிப்பட்ட வாயுன்னு வாயுவை ஆரம்பிக்கின்றார். பிறகு நமக்கு சந்தேகம் வரலாம், வாயு யாரிடமிருந்து வந்தார், ஆகாசத்திலிருந்து வந்தது. அப்போது ஆகாசத்துக்கும் வாயுக்கும் தானே நம்ம விசாரம் பண்ணணும், சத்துக்கும் வாயுவுக்கும் இதுக்கு விசாரம் பண்ணுறீங்கன்னு சந்தேகம் வரலாம். அது ஏன்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த சத்து இடமிருந்து வந்தது மாயை, மாயையிடமிருந்து வந்தது என்ன என்றால் ஆகாசம், ஆகாசத்திடமிருந்து வந்தது வாயு. அப்படி இந்த வாயுவுக்கும் சத்துக்கும் அந்த பரம்பரையான கனெக்ஷன் இருக்குது. ஆகவே நம்ம வந்து சத்துவையும் வாயுவையும் விசாரம் பண்ணணும். ஆனால் வாயுவினுடைய வியாபித்துவம், வாயு எவ்வளவு தூரம் வியாபிக்கின்றது என்றால் ஆகாசத்திலிருந்து ஒரு பகுதி தான் வியாபிக்கின்றது. அப்போ வாயுக்கு வந்து ஆகாசத்திலிருந்து ஒரு பகுதி வியாபிக்கின்றது, ஆகாசம் வந்து மாயையிலிருந்து ஒரு பகுதியை வியாபிக்கின்றது, மாயை வந்து சத்திலிருந்து ஒரு பகுதியில் வியாபிக்கின்றது. இவ்விதம் விசாரத்தை துவங்குகின்றார். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.